நேபாளத்தில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடியை பிரதமர் நரேந்திர மோடியும் நேபாள பிரதமர் கே பி ஷர்மா ஒலியும் கூட்டாக இன்று தொடங்கி வைக்கின்றனர். நேபாளத்தில் பிராத் நகர் பகுதியில் இந்தியா நேபாளம் இடையேயான போக்குவரத்துக்கு உதவும் வகையில் இந்தியாவின் நிதி உதவியுடன் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இதனை இன்று காலை 11 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் நேபாள பிரதமர் கே பி ஷர்மா ஒலியும் கூட்டாக காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்க உள்ளனர். 260 ஏக்கர் பரப்பளவில் 140 கோடி ரூபாய் செலவில் இந்த சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பயணிகள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு அனுமதியளிக்கும் நடவடிக்கைகள் இந்த சோதனைச் சாவடியில் மேற்கொள்ளப்பட உள்ளது. சரக்குகளை பதப்படுத்தி சேமித்து வைக்கும் வசதிகள், மின்னணு எடை மேடை, தீ தடுப்பு வசதிகள், 24 மணி நேரமும் கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிப்பது போன்ற அதிநவீன வசதிகளை இந்த சோதனைச் சாவடி கொண்டுள்ளது. இந்த சோதனைச் சாவடியை தொடங்கி வைக்கும் இரு நாட்டு பிரதமர்களும் இந்திய அரசின் உதவியுடன் கட்டப்படும் வீட்டுவசதி திட்டங்களின் முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர். கோர்கா மற்றும் நுவகோட் மாவட்டங்களில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியாவின் நிதி உதவியுடன் 50,000 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. இதன் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.